வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதனால நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னொரு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளு வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டியூ பிஎட் எம்எட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் டிஎன்டியூ பிஎட் எம்எட் பிஎஸ்சி பிஎட் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அடிஷ்னலாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்மின் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்டேட்டும் கொடுக்குறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎட் எம்எடுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு சர்க்குலர் தான் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் போஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா, ஐம் டு இன்ஃபார்ம் தட் த பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எம்எட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் செமஸ்டர் ஏப்ரல் 2023 அவைலபிள் ஃபார் யுவர் காலேஜ் லாகின். இன் திஸ் ரிகைட் ஃபார் ரிசல்ட் கொரிஸ் ஆஃப் எனி ரிவிஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட் ஆல் த அப்ளைடர் காலேஜஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ரிக்வஸ்ட் காண்டாக்ட் த ஃபாலோயிங் செல் நம்பர் இமெயில் ஐடி ஃபார் ஆஸ்கிங் த ஃபர்தர் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிசல்ட் வந்ததில் எந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கொரிஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் கோடு இதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த ஏதாவது கொரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆன் ரெசிப்ட் ஃபார் யுவர் என்குரீஸ் நெசசரி ஆக்ஷன் டு பி டேக்கிங் பை த யூனிவர்சிட்டி அண்ட் சேம் வில் பி இன்ஃபார்ம்ட் அஸ் இயர்லி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பர். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடியும் அதே மாதிரி காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு நமக்கு வெப்சைட்டில் பார்க்க முடியாது. ஸோ நிறைய பேர் ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள், யூசர் ஐடி பாஸ்வேர்டு லாகின்னு வச்சு அவங்க கேலரி நேரம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்டி ரிலேட்டர் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ அனுப்பியிருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆய்விங்க. உடனுக்குடன் டிஎன்டி ரிலேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.